ஊரடங்கை மீறி தேவையின்றி வெளியில் சுற்றித் திரிவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னையில் ஊரடங்கை மீறி வெளியில் வருபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இதுகுறித்த கள தகவல்களை நந்தனத்தில் உள்ள செய்தியாளர் கோகுல் வழங்க இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், காவல்துறையினரின் இன்றைய நடவடிக்கைகள் என்னென்ன? கொரோனா தொற்றுடைய பரவல் வேகமாக அதிகரித்து வருவதை ஒட்டி முழு ஊரடங்கை தீவிரமாக நடைமுறைப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. நேற்றைய தினம் தமிழக காவல்துறையும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். குறிப்பாக முழு ஊரடங்கு நேரத்தில் யாராவது தேவையில்லாமல் வெளியில் சுற்றினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அத்தியாவசிய பணிகளுக்கும் அவசர தேவைகளுக்கு செல்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும், தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்றைய தினம் காலையில சென்னையில பல இடங்களில் காவல்துறை வாகன சோதனை தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக நந்தன பகுதியில் தொடர்ந்து காவல்துறை காலை முதலே வாகன சோதனையில் ஈடுபட்டு தேவையில்லாமல் யாராவது வந்தால் அவர்களுடைய வாகனங்களை பறிமுதல் செய்கிறார்கள். காலையில் பறிமுதல் செய்யக்கூடிய வாகனங்கள் மாலையில் தான் அவர்களிடம் உரிய ஆவணத்தை ஒப்படைத்தால் வாகனங்கள் திரும்ப வழங்கப்படுகிறது. குறிப்பாக 2-3 நாட்களாகவே சென்னையில முழு ஊரடங்கு நேரத்தில் காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கவில்லை. அந்த நேரத்தில் பல தேவையில்லாமல் சுற்றுத்திரு எடுத்து இன்றைய தினம் முழு ஊரடங்கை தீவிரப்படுத்துவதற்காக 300 மேற்பட்ட இடங்களில் வாகன சோதனை நடைபெறுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மேம்பாலங்களும் மூடப்பட்டுள்ளது. தேவையில்லாமல் யாராவது அவசர பணிகளுக்கு செல்பவர்களை தவிர வேற ஏதாவது தேவையில்லாமல் சுற்றி சென்றால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த வாகனத்தையும் காவல்துறை பறிமுதல் செய்யறாங்க. கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்காகத்தான் இந்த 2 ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து செயல்பட்டால் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு உள்ளாகாமல் இருக்கலாம். களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கூறுகிறேன்.